மைவி த்ரீ ஆட்ஸில் என்னோட ஒன் டே இன்கம் எவ்வளவு, மைவி த்ரீ ஆட்ஸில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, மைவி த்ரீ ஆட்ஸில் எஸ்ஜி லெவலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் மைவி த்ரீ ஆட்ஸில் நான் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஒன் டேக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், இது உங்கள் தமிழ் வாழ் சிவா சேனல், நான் உங்கள் சிவா. என்னோட மொபைல் பேங்கிங்கை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மைவி த்ரீ ஆட்ஸில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அந்த வித்ட்ராவல் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். மைவி த்ரீ ஆட்ஸில் நான் சிஎம் அதாவது க்ரௌன் மெம்பர் பிளானில் இருக்கிறேன். நான் எஸ்ஜி லெவல் த்ரீயில் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 1800 வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 450,000 மேலே மைவி த்ரீ ஆட்ஸில் ஆட்ஸ் பார்த்து மட்டுமே வந்து நான் இன்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மைவே த்ரீ ஆட்ஸில் லாஸ்ட் இயர் ஜூலை மந்தில் இருந்து இந்த இயர் 2022 ஆகஸ்ட் வரைக்கும் நான் வித்ட்ரால் ரெக்யூஸ்ட் கொடுத்த வித்ட்ரால் ரெக்கார்டிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் மைவே த்ரீ ஆட்ஸில் நான் ரெஃபரல் கம்ஷன் மூலமாக 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மைவே த்ரீ ஆட்ஸில் நான் ரெஃபரல் கம்ஷனை வந்து வித்ட்ரால் ரெக்யூஸ்ட் கொடுத்த அந்த ரெக்கார்ட்ஸை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.